யுஎஃப்சி 298 ஓட கோமெயின் இவென்ட், மிடில் வெயிட் டிவிஷனோட டாப் கண்டெண்டர்ஸ் ஆன பாலோ காஸ்டாவும் ராபர்ட் விட்டக்கரும் ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட் இருக்குன்னு இந்த ஃபைட் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னு பார்த்தா எப்பவுமே பாலோ காஸ்டா ஆப்போனன்ட் கிட்ட ஏதாவது வம்பிழுத்து ஃபைட்டை வந்து பில்டப் பண்ண பார்ப்பாரு. ஆனா இந்த டைம் அவர் எந்த எஃபர்ட்டுமே போடாத மாதிரி இருக்கு. இது ஒரு 3 ரவுண்ட் ஃபைட்டா இருக்க போது. ராபர்ட் விட்டக்கர் ப்ரீவியஸ் ஃபைட்ல டிரேக்கஸ் டியூப்ளிசிஸ் கிட்ட ஒரு நாக் அவுட் லாஸ் ஃபேஸ் பண்ணாரு. அது செம ஷாக்கிங்கான ஒரு லாஸ் தான். அவர் கண்டிப்பா ஒரு வேக்அப் கால் தான் சொல்லணும். பாலோ காஸ்டா ப்ரீவியஸ் ஃபைட் 2022 லூக் ராக்ஹோல்ட வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் வின் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பயங்கர இன்ஆக்டிவா இருந்திருக்காரு, நிறைய புல் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க பாலோ காஸ்டாவோட கரியர் பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல வந்து அன்டிஃபீட்டடா இருந்தாரு. இசி கூட வந்து சாம்பியன்ஷிப் ஃபைட்ல பண்ணாரு, அந்த ஃபைட்ல தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட டவுன் ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு. வெயிட் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்தாரு, ஃபைட்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த சாம்பியன்ஷிப் வர மைண்ட் செட்டே வந்து அந்த லாஸ்ட் அப்புறம் அவருக்கு போன மாதிரி இருந்தது. ராபர்ட் விடேக்கரோட எம்எம்ஏ ரெக்கார்ட் 25 wins 7 loss, பாலோ காஸ்டாவோட எம்எம்ஏ ரெக்கார்ட் 14 wins 2 loss. ராபர்ட் விடேக்கரோட ஃபைட்டிங் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா, நல்ல டிஸ்டன்ஸ் கேம் வந்து மேனேஜ் பண்ணி ஃபைட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, எப்பயுமே மூவ்மெண்ட்லயே இருப்பாரு. அவரோட சிக்னேச்சர் காம்பினேஷன் மூவ் என்னன்னு ஆப்போனன்ட்டோட கார்டு குள்ள போய் ஒரு ஜாப் த்ரோ பண்ணி ஹெட் கிக் வந்து மிக்ஸ் பண்ணுவாரு. அவர் வந்து நல்லா அந்த டிஸ்டன்ஸ் கேம் வச்சிருக்கிறனால ஆப்போனன்ட் இன்கேஸ் ஹிட் பண்ண வந்தாலும் இவர் நகர்ந்து மூவ் ஆகி அந்த ஃபைட்ல என்கேஜ் ஆகாம இவர் ஃபைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. ராபர்ட் விடேக்கரோட ப்ரீவியஸ் ஃபைட்ஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தேன். அப்போ ஒரு காமனான வீக்னஸ் நோட் பண்ணேன். அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஃபைட் பண்றதுனால அவர் வந்து பஞ்ச் த்ரோ பண்ண வரா இல்ல கிக் த்ரோ பண்ண வரான்னு ஈஸியா வந்துட்டு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவர் என்ன பண்றாருன்னா, இன்கேஸ் அவர் வந்து ஹெட்டை வந்து டிப் பண்ணிட்டு அடிக்க வராருன்னா அவர் பஞ்சு தான் வந்துட்டு த்ரோ பண்ண வராரு. அதுவே ஹெட்டை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உள்ள அடிக்க வராருன்னா அவர் வந்து கிக் தான் லேண்ட் பண்றாரு. இது எல்லா ஃபைட்லயுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது காமனா நான் நோட் பண்ண விஷயம். இது ஆப்போனண்டோட ஃபைட் கேம்ப்ல வந்து யாராவது நோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்குன்னு தனியா அவங்களுமே வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் பாக்குறதுக்குன்னு ஒரு ஆள் டீம்ல வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பாக்குறாங்களோ இல்லையான்னு தெரியல. இது ரொம்பவே ஒரு சூப்பரான மூவ். ஈஸியா வந்து விட்டேக்கரை வந்து கெஸ் பண்ண முடியும் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா. ராபர்ட் விட்டேக்கரோட ஃபைட்டிங் ஸ்டைல அவர் கார்டே வந்து வைக்க மாட்டாரு, ஹேண்ட்ஸ் வந்து எப்பயுமே கீழே தான் இருக்கும். இவரை வந்து டிஃபீட் பண்ணுனா நீங்க வந்துட்டு ஒன்னா ஃபார்வர்ட் ப்ரெஷர் போடணும், இல்லைன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ரீவியஸ் ஃபைட்ல வேற டிடிபி வந்து ராபர்ட் விட்டேக்கரை ஃபினிஷ் பண்ணனால ராபர்ட் விட்டேக்கர் இந்த ஃபைட் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு வருவாரு. அவர் மேல ஆடட் ப்ரெஷரும் இருக்கும். இது பாலோ காஸ்டாக்கு வந்து ஃபேவர் ஆக வாய்ப்பு இருக்கு. பாலோ காஸ்டாவோட ஃபைட்டிங் ஸ்டைல் பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படியாவது ஹெல்த்தியா ஒரு வெயிட் கட் பண்ணி புல் அவுட் எதுவும் பண்ணாம ஃபைட்டுக்குள்ள வந்துடணும். அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ரிங் ரெஸ்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஃபைட் பண்ணி ரொம்ப மந்த்ஸ் ஆயிருச்சு. ஆனா இது ஒரு 3 ரவுண்ட் ஃபைட். 3 ரவுண்ட் ஃபைட் எப்பயுமே பாலோ காஸ்டாக்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணும். பாலோ காஸ்டா அவரோட ஃபைட்ஸ் எல்லாத்துலயுமே பிரால் பண்ண ரெடியா தான் இருந்திருக்காரு. ராபர்ட் விட்டேக்கரோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு பாலோ காஸ்டாவோட அந்த பிரால் பண்ற மைண்ட் செட் வந்து கண்டிப்பா ஒரு த்ரெட்டா தான் இருக்கும். பாலோ காஸ்டா பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சஸ் காம்பினேஷன் போட்டு ஆப்போனண்ட ஃபார்வர்ட் ப்ரெஷர் மூலியமாவே பேக்வர்ட் தள்ளிட்டே இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா ஹெட் கிக் பாடி கிக்னு சொல்லிட்டு கிக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணுவாரு. ராபர்ட் விட்டேக்கர் கார்டு வேற வைக்க மாட்டாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா பாலோ காஸ்டாவோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு வந்து ஃபேவர் பண்ணதா போகுது. பாலோ காஸ்டா வந்து ப்ராப்பரா வெயிட் கட் பண்றது இல்ல, அவர் வந்து புல் அவுட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயம் சொன்னாலும் எப்போல்லாம் பாலோ காஸ்டா ஃபைட் பண்ணிருக்காரோ பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா தான் ஃபைட் பண்ணிருக்காரு. என்டர்டைன்மெண்ட்டும் நமக்கு கொடுத்திருக்காரு. பிரால் பண்றதுக்கு யோசிச்சதே இல்ல, யார் ஆப்போனண்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா பிரால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் செட் அவர் மாத்தாம இருக்காரு. அதுவே ஒரு சூப்பரான விஷயம் தான். பாலோ காஸ்டாவோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா அவரோட டிஃபென்ஸ் தான். எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்ஸ் வந்து லேண்ட் பண்றாரோ ஈக்குவலா ஆப்போனண்ட வந்து ஹிட் பண்ணவும் விட்டுருவாரு. ராபர்ட் விட்டேக்கரோட ஹூக் வந்துட்டு பயங்கரமா த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு பாலோ காஸ்டாக்கு. அது மட்டும் இல்ல, ராபர்ட் விட்டேக்கர் வந்து பெரிய கிரவுண்ட் கேம்ல வச்சிருக்கல, ஆனா கண்டிப்பா பாலோ காஸ்டா கிட்ட வந்து டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி மிக்ஸ்அப் பண்ணும்போது கொஞ்சம் பாலோ காஸ்டாவோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வந்துட்டு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு. பாலோ காஸ்டா கிட்ட எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் போறது ராபர்ட் விட்டேக்கர் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா தான் இருக்க போது. அவர் அதுக்கு பதில் அப்பப்போ லெவல் சேஞ்ச் பண்ணி டேக் டவுன்ல மிக்ஸ் பண்ணாருன்னா பாலோ காஸ்டாவும் கொஞ்சம் கெஸ்ஸிங்லேயே வச்ச மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைக் பண்ண போறாரு இல்ல டேக் டவுன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. மிடில் வெயிட் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப வேற நிறைய நியூ கண்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்குமே இது ரொம்ப முக்கியமான ஃபைட்டா இருக்க போது. பாலோ காஸ்டா இன்கேஸ் இந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணிட்டாருன்னா அவர் சாம்பியன்ஷிப் ஷாட்டு கூட புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப டிடிபி சாம்பியனா இருக்கிறனால ராபர்ட் விட்டேக்கர் இந்த ஃபைட்ல வின் பண்ணாலுமே கண்டிப்பா அவர் வந்து வேற கண்டெண்டர் ஒருத்தர் ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். டாக்ஷா தமிழ் சேனலோட கம்யூனிட்டி போல் ரிசல்ட் வந்து இதுதான். பிரஸ் கான்பரன்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. பாப்போம் பாலோ காஸ்டா வந்து ராபர்ட் விட்டேக்கர் அதை ட்ராஷ் டாக் பண்றாரான்னு சொல்லிட்டு. டாக்ஷா தமிழ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பை கைஸ்.